சேலம் மாவட்டம் ராமநாயக்கன் பாளையத்தில் வசிக்கும் விவசாயிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நிலத்திற்கும் அமலாக்கத்துறைக்கும் என்ன சம்பந்தம் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட காரமடை திட்டு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கண்ணையன் கிருஷ்ணன் இவர்களுக்கு அப்பகுதியில் விளைநிலம் அமைந்துள்ளது. இவர்களின் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பாஜகவின் இலக்கிய அணி சேலம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் என்பவர் தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்களையும் கொலை மிரட்டல்களையும் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்குகளும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறையிலிருந்து சம்மன் ஒன்று வந்துள்ளது. இதனையடுத்து விவசாயிகள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். உணவிற்கே வழியில்லாத தங்களுக்கு சொத்து அதிகளவில் இருப்பதாகவும் பணம் வைத்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது வேடிக்கையாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதாவது சொத்து பிடுங்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தாங்க அந்த இடி வேணும்னு திட்டமிட்டு இது கொடுத்தது. சொத்து இங்கே கூப்பி இருந்தால் தானே இவங்க வந்து இது பண்ண முடியும். அதான் ரெட்டை கேட்டாங்க, எல்லா கார்டும் கேட்டேன், கொடுத்தேன். செக்அப் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லைங்கிறப்போது ஏங்க எங்கள் மேலே நோட்டீஸ் யாருங்க கொடுத்தீங்க, எதுக்கு இங்கே கொடுத்தீங்க? பிஜேபிக்காரங்கிற ஆள் செஞ்சாப்பில் குணசேகரன் செஞ்சாப்பிலே தவிர பழனிவேல் குணசேகரன் வேறு எந்த இவங்க தான் செஞ்சது எனக்கு அத்துப்படியே தெரியும். ஆஜரானா உள்ளே கூப்பிட்டாங்க, பேசுகிறாங்க. ரெண்டாவது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, வந்து வேணால் செக்அப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா, செக்அப் பண்ணிங்க அப்படின்ட்டு.